இருக்கிறார். 55 தேச ராஜாக்கள் வந்திருப்பார்கள். அந்த 55 ராஜாக்களுக்கும் உலகத்திலேயே பள்ளிக்கூடம் பொதுவு, தடாகம் பொதுவு, ஆலயம் பொதுவு, அப்படி என்று பொதுவான பொருள். இது பொதுவான வழி, பொதுவான இடம். எவனோ இதுல குளம் வச்சு வச்சிருக்கான், முள்ள போட்டு வேலி அடிச்சு வச்சிருக்கான். என்ன அதை தாண்டி போனா பாதகம். என்ன பண்றது? வழி திறப்புமா? திறந்தா போகணும். அப்பா, அதோ இந்த வழியை திறந்து ஐவர் ஆதாரம் தாயுமாக போய்கொண்டே இருப்போம். Yeah.
எங்களுக்கு சொந்தமான வனம் இந்த வனத்துல குளிக்கிறோம். பெண்கள் குளிக்கின்ற பொழுது நீங்க இத்தனை பேரும் ஒரு ஆம்பல் தான் இல்ல நீங்க பெண்ணா பிறந்து நீங்க பண்றது அதிகமான வேலை இப்ப நாங்க அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும். போக முடியாது எங்களுக்கு சொந்தமான வனம் சரி இந்த வனத்திலே நீங்க போறீங்களா? உங்களுக்கு சொந்தமான வனத்தை நாங்க என்ன எடுத்துக்க போறோம்? நாங்க வழி விடுங்க, நாங்க வழியில தாமா போறோம், வழியா தாமா போறோம். முள்ளி வழி போட அடிச்சு வச்சுக்கிறோம். எல்லாம் வணங்கிக்கின்ற பொழுது அது முடியாது. யாரும் முடியாது, முடியாது.
Hey!
வேலையை பிரிச்சுட்டு போனது வாஸ்தவம் தான்.
தெரியாத தருமா? ஆமா, அது பெண்களின் மலையில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குளிக்கிற நேரத்தில் அந்த வழியா ஒரு ஆம்பளை தான். நீங்க பிராமணர்கள யாரா இருக்கலாம்? நீங்க ஆம்பளை தானே? இப்ப கேட்டியா? நீங்க ஆம்பளையா இருந்தா ஏன் வீட்டு சாமி கிட்ட எங்க வீட்டு கத்துட்டா வேற வழி தெரியாத? நீங்க நல்ல ஐடியா இருந்தா வந்து ஒன்று கொண்டு அடிங்கடா. கொல்லிக்கத்தை எடுத்து விடுத்த பாடா உதவி எடுத்து
படுத்துருக்க தும்பலியா தாயிரம் அடிச்சு மலையாத்தி கண்டு எனக்கு அண்ணன் இருந்தால் என்ன அவன் அரதானா அவன் தான் என்ன நல்ல அந்த குடும்பம் ஒரு பேர் வச்சு Thank you.
மாங்குலிய குடத்தோடு பூவோடும் பொட்டோடும் பூவோடும் பொட்டோடும் பெண்கள் அது யாரு கேட்ட பொழுது எங்க சண்டைக்கு வந்தாங்க என் பதிய ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு விட்டேன் கைகளை பாச்சு உங்க யாருங்க இவங்க எல்லாம் பிள்ளைங்க அஞ்சு பேருமா ஆமா அஞ்சு பேர் உங்க பிள்ளைங்க ஆமா இந்த அஞ்சு பேரிலே நிற்கின்றாரு அவரே பதியாக ஆண்டவரை ஐயோ பானம் போட்டாரு மாப்பையை செத்துட்டாரு கூட்டினாரு அர்ஜுனா சொல்லுமா நம்ம எங்க போறோம் நம்ம நல்ல காரியத்துக்கு போறோம் நல்ல விசேஷத்துக்கு போகும்போது நல்ல காரியத்தை குறிப்பிட்டு நாம போய் கொண்டிருக்கிறோம் நல்ல விசேஷத்துக்கு போறோம் ஆமா விசேஷத்துக்கு போகும்போது இந்த கெட்ட காரியத்தை செஞ்சுட்டு போலாமா ஆக்கிராசர மந்திரத்தை போட்டு மூச்சு அடை செய்திருக்கிறேன் போவல இல்ல வருணாசர மந்திரத்தை போட்டு வருணாசர பானத்தாரை இப்ப எழுப்புறேன் அப்பேற்பட்டே இருக்கக்கூடியவர்கள் ஒரு மனுஷனா இருந்து ஒரு பணத்தை போட்டு கூச்சாவும் படியாக செய்திருக்கிறாயே திருப்பி எடுத்திருக்கிறாயே அது என்ன காரணம் யார் பூலோகத்திலே பாண்டபுத்திரர்கள் இவர் ஆஜார்கள் கரும்பரும் மீமனும் அர்ஜுனனும் நகரம் தகாதான்னு சொல்லக்கூடிய ஐவர் ஆஜார்களே ராஜாக்கள் ஐவர் ராஜார்களும் அன்னையால் இருக்க முடியாத கொந்தமாதேவியும் பொழுது விடிந்தார் பாஞ்சாலன் மகளாய் இருக்க முடியாத சுரபதிக்கு திருமணம் என்று கேள்விப்பட்டு இரவோடு இரவாக நடந்து உங்கள் வழிவாசமாக வந்துவிட்டோம் என் தந்தை வாழ்த்து சொன்னார் இந்திரன் பிள்ளையார் பூலகத்தில் ஒருவன் இருக்கின்றார் அவன் அர்ஜுனன் அப்படி என்று உரையாடினார் அப்போ அந்த அர்ஜுனன் மட்டும் நீங்க தான் அப்ப இருவரும் இந்த மந்திரம் தெரிந்ததே அந்த மந்திரத்தை அர்ஜுனனுக்கு ஒருவனுக்கு தான் இம்மந்திரம் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது கேள்விப்பட்டிருக்கேன் மாய வித்தைகளை நீ எனக்கு உபதேசிக்க வேண்டும் எனக்கு வந்துவிட்டாய் அந்த மாய மந்திரம் எல்லாம் அப்படியே உனக்கு உபதேசிச்சு இந்த மந்திரத்தை வச்சு எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படி இருந்தாலும் எவ்வளோ எங்களை Thank you.
கள்ள போறோம். காலை பொழுது விடிந்தால் பாஞ்சாலன் மகளாய் இருக்கும்படியான அம்பாள் யாகஜேரிக்கு திருமணம் என்று ஒரு பிராமணராலே கேள்விப்பட்டு இரவோடு இரவாக பாராது நடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இரவோட பறந்து வந்து என்ன அனைத்துவர்களும் ஐயா, நாங்கள் ரதத்திலோ குதிரையிலோ வாகனங்களிலோ அமர்ந்து செல்லக்கூடாது. ஏன்னா குருபெரியவர்கள் வியாசபெருமானுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் பிராமண வடிவத்திலே இருக்கின்றோம். வெளியே தெரியக்கூடாது. அப்படி இருக்கும்போது ரதத்தில் ஆரோகணத்து அங்கு சென்றால் ஆமா பார்த்து விடுவார்கள். பார்த்து விடுவார்கள் யார் என்று தெரிந்து விடும். அதற்காக இந்த ரதம் எல்லாம் வேணாம். வேணாம், கால்நடையா போகணும். ஆனா வழி மட்டும் இந்த வழியை மட்டும் நீங்கள் காட்டணும். வழிகாட்டின் தோழி பொண்ணோடு சுயவர ஜாலைக்கு வருகிற விதம்